இங்கே வந்திருக்கிற எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த மேடையில் இருக்கிற எல்லா என்னோட நண்பருக்கு வணக்கம். நான் தமிழில் தான் பேச போகிறேன். அட்லீஸ்ட் ஐ ட்ரை. நான் எங்கே போனாலும் அதுதான் சொல்லிட்டுருக்கேன். நாம் எங்கே போனாலும் அந்த மண்ணுக்கு, அந்த கல்ச்சருக்கு, அந்த லாங்குவேஜுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகணும். அதுதான் ஒரு பேசிக் ஹியூமன் நேச்சருன்னு அப்படி தான் பண்ணணும். ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த கல்ச்சர் பிஃபோர் அண்டர்ஸ்டாண்டிங் த லாங்குவேஜ் எனக்கு அது பிடிக்காது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மேக்கிங் ஃபிலிம்ஸ் ஆர் ஏர்னிங். வி ஆல்சோ ரெப்ரசன்ட் ஆர் கல்ச்சர். எவ்ரி ஆக்டர் கேரிஸ் த லெகசி ஆஃப் த லேண்ட். ஒரு ஹிஸ்ட்ரியில் கூட அது இருக்க போகுது. இப்போ நாங்கள் பார்த்தா 70s 80s படம் பண்ணுறோம். இந்த படத்துக்கு ரெஃபரன்ஸில் பார்த்தா அந்த ஊர் எப்படி இருந்தது, அங்கே லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது சினிமாவில் தான் கிடைக்கும், அங்கே தான் ரெக்கார்டாயிருக்கும். அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிள் ஒரு பொசிஷன் இது. ஸோ லெட் மீ டாக் இன் தமிழ். எனக்கு என்னென்னா விஷால் பற்றி பேசி ஆகணும். நிறைய வாட்டி நாங்கள் ஃபோனில் பேசியிருக்கோம். ரமணா எனக்கு 10 இயர்ஸ் ஐ நோ ரமணா. ஸோ ரமணா விஷால் பற்றி எப்போவுமே பேசிகிட்டே இருப்பா. அண்ட் சூரி அண்ட் ரமணா வேர் தே ஆர் ரியலி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் சூரி இஸ் ஆல்வேஸ் வித் மீ லைக் ஹவ் ரமணா இஸ் வித் விஷால். ஹீ இஸ் மை ஸ்ட்ரென்த். ஐ திங்க் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இஸ் சிட்டிங் ஆன் தி ஸ்டேஜ். ஸோ டு சி போத் ஆஃப் தெம் ஆல்சோ ஐம் வெரி ஹாப்பி. எதுக்கு சொல்கிறேன்னா லைஃப்பில் நண்பர்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யூ ஹேவ் அ ரைட் ஃப்ரெண்டோ ஹாஃப் த திங் இஸ் டன். அண்ட் விஷால் இஸ் ஆல்சோ ஒன் சச் ஃப்ரெண்ட். இஸ் மை பிரதர். எனக்கு விஷால் பற்றி நிறைய விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு. ஃபர்ஸ்ட் டு பிகின் வித், அவங்க இன்டென்ஷன் எப்போவுமே ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஐ ஹவ் சீன் ஹிம். ஒரு ஆக்டருக்கு என்னென்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது லைஃப் என்ஜாய் பண்ணுறதுக்கு. நல்லா ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி அப்படியே எல்லார்கிட்டேயும் நல்லா இருந்து டிப்ளமேட்டிக்காக இருந்து போயிட்டா லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி ஆள் கிடைக்கிறது கஷ்டம். ஒரு ரீசனுக்காக, ஒரு விஷயத்துக்காக எப்பவுமே அவனோட லைஃப் பற்றியும் கவலைப்பட மாட்டான். ஹீ வில் மேக் ஷுர் தட் ஹீ ஸ்டாண்ட் ஃபார் த ரைட் ரீசன். That's why I respect him and I love him for what he is and what he is trying to do. எப்போ மே லைஃப்ல ஸ்டார்ட் தான் பண்ணணும் சார். ஸ்டார்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டானா மிஸ்டேக் ஆனாலும் ஓகே, சரியானாலும் ஓகே, கற்றுக்கிட்டு அப்படியே வி கேன் கோ, வி கேன் மூவ் அஹெட். ஸோ ஹீ இஸ் ஆன் த ரைட் பாத். ஹிஸ் இன்டென்ஷன் இஸ் ரைட். லெட் த காட் கிவ் ஹிம் தட் ஸ்ட்ரென்த். அண்ட் உங்களோட சப்போர்ட் அவங்க இருந்தால் எல்லாம் நல்லா நடக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கம்மிங் டு திஸ் ஃபில்ம், எதுக்காக இந்த படத்தை நம்ம ஸ்டேட், வை டு வி ஹேவ் டு டேக் இட் டு ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் இஸ் அ க்வெஸ்சன். சிம்பிள். சி, தி வேர்ல்ட் இஸ் பிகமிங் அ ஸ்மாலர் பிளேஸ். ஆல் ஆஃப் அஸ் ஆர் யூனோ ஹேவிங் லாட் ஆஃப் எக்ஸ்போஜர் டுடே. எல்லா ஏதோ ஃபாரின் லாங்குவேஜ் படம் கூட நாங்கள் பார்க்குறோம். வி ஆர் இண்டியன்ஸ் அண்ட் நம்மக்குள்ளே இருக்கிற டேலண்ட், நம்மக்குள்ளே இருக்கிற கல்ச்சர், ஆல்வேஸ் வி ஷுட் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் வி ஷுட் ரெஸ்பெக்ட் ஈச் அதர். அண்ட் அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் தான் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சினிமா இஸ் ஒன் சச் ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்கள் இந்த நிறைய தமிழ் படம் பார்த்துருக்கோங்க. இந்த பெங்களூரில், கர்நாடகாவில் நிறைய தமிழ் படம் சப்போர்ட் பண்ணுறாரு, நிறைய தமிழ் படம் பார்க்குறாரு. நான் இப்போ பேசுகிற தமிழ் கூட சினிமா படத்தை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் நைஸ் டு ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் அன் அசோசியேஷன் பிட்வீன் ஈச் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இட்ஸ் அ வெரி நைஸ் மூவ். விஷால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னால், வி ஜஸ்ட் ஆஸ்ட் ஹிம் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், கேன் யூ ப்ளீஸ் கைட் அஸ், பிகாஸ் இட்ஸ் அ நியூ ஸ்டேட். வி வெர் கோயிங் பேன் இண்டியா. எவ்ரி மார்க்கெட் தெர் ஆர் ப்ரெசன்டர்ஸ் ஃபார் அஸ். பட் விஷால் செட் ஒன்லி ஒன் திங், பிரதர் இப்படி இன்சல்ட் பண்ணாத, நான் இருக்கேன்,
நான் பண்ணுறேன். நான் சொன்னேன், இல்லை விஷால், இட்ஸ் பிஸ்னஸ் ப்ரொஃபஷ்னல், அதை நீ அப்படி ட்ரீட் பண்ணாதான் எனக்கு ஓகே. ஸோ இப்படியெல்லாம் இன்சல்ட் பண்ணாத, நீ நான் பண்ணுறது பணக்காகல, உங்கள் படம் உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, நீ பண்ணுற வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, அண்ட் இட் இஸ் த ஓன்லி ரீசன். ஒரு நல்ல படம் அஞ்சு ஸ்டேட்டில் போ, அஞ்சு லாங்குவேஜில் போகுது, நம்ம லாங்குவேஜில் நாம் சப்போர்ட் பண்ணுறோம், மக்கள் டிசைட் பண்ணுவார், பார்க்கலாம் நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு பண்ணிட்டு இருக்காரு. ஒரே ஒரு ருப்பி கூட அவங்க எடுக்கலைங்க. நான் இப்பவும் சொல்கிறேன், எனக்கு அவங்க இது நல்லா போச்சுன்னா அது அவங்களுக்கு இல்லைன்னா அவங்க பண்ணுற வேலைக்கு உதவிக்கு அவங்க யூஸ் பண்ணணும், அது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் எஸ், எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, நான் வந்ததப்புறம் நான் புதுசு, ஐ வாஸ் அ நியூ கமர், ஈவன் தென் ஐ ஹேட் ஒன் கான்ஃபிடென்ஸ் பிகாஸ் ஐ பிலீவ் ஆடியன்ஸ் தோ தே நாட் பயஸ்ட். எங்கே போனாலும், உலகத்தில் எங்கே போனாலும் இந்த டிஃப்ரென்ஸு, இந்த பார்டர்ஸு, இதெல்லாம் ஓன்லி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அதுக்கு தான். உண்மை மனிதன் எப்பவும் உலக மனிதனாக இருக்கா, எல்லாருமே பிரதர்ஸ், எல்லாருமே ஃபேமிலி, ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஒன் ஃபேமிலி. திஸ் இஸ் ஒன் சச் அக்கேஷன் வேர் ஐ வாண்ட் டு ஷேர் ஒன் லிட்டில் திஸ் திங், மை தாட். இந்த தியேட்டருன்ற விஷயம், இட் இஸ் லைக் அ டெம்பிள் டு மீ. வை? பிகாஸ் ஆல் ஆஃப் அஸ் கம் அண்டர் ஒன் ரூஃப், இரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ரிலிஜன், இரெஸ்பெக்டிவ் ஆஃப் த காஸ்ட், இரெஸ்பெக்டிவ் ஆஃப் த லாங்குவேஜ் வி ஸ்பீக், அண்ட் வி வாட்ச் த சினிமா, அண்ட் வி கெட் இன் டு தட் வேர்ல்ட். இஃப் வி லைக் தட் பர்சன், தே வில் ஓன் ஹிம். அதுதான் என் லைஃப்பில் நடந்திருக்கு. கர்நாடகத்தில் ஐ வாஸ் நோபடி, ஐ வாஸ் அ ஸ்ட்ரேஞ்சர், பட் தே ஜஸ்ட் லைக் வாட் ஐ டிட், தே ஜஸ்ட் லைக் ஆர் அட்டெம்ப்ட். Here also today I am nobody, and it's a very nice thing to be nobody after spending so many years in industry. It's giving me an opportunity to refresh myself in the industry. Ki yaar audience vandu paakraro avanga ye work paathu avangalukku pidichirukna, they will support me. That's the only intention, and we are proud to present this cinema in Tamil Nadu also. Ellaru ellarku நன்றி. மீடியா, யூ ஹவ் பீன் வெரி சப்போர்ட்டிவ். பெங்களூர் நீங்கள் எல்லாம் வந்தீங்க, இங்கே வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டீங்க. அதை பார்த்து தான் நம்ம ட்ரெய்லர் கூட ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தது. நிறைய இண்டஸ்ட்ரி டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் ஹவ் ஸ்போக்கன் அபவுட் திஸ் ஃபிலிம். ஸோ தேங்க்யூ ரமணா, விஷால், நீங்கள் என்ன பண்ணுறீங்க. சி, ஈவன் வென் our industry had some problem, they came there, they were discussing certain things. Avula, I just wonder, avula, how does he handle that? Let God give him more strength and more energy to work towards his goal. And Ashok avanga pathi na pesano, he has really worked hard to get the lines right. Namakku romba romba ivanga torture pannitaanga. அவ்வளோ வாட்டி நம்ம சி எடிட் ஆல்சோ டுக் லாட் ஆஃப் டைம், மறுபடி கரெக்ஷன்ஸ், மறுபடி எடிட் சேஞ்ச். ஆனால் ரொம்ப பேஷண்ட்டாக அவங்க ரொம்ப பாசத்தோடு பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு லைன்ஸ் கூட அவங்க சொன்னார், மீனிங் ஃபைவ் ஆப்ஷன் கொடுத்து, இது லாங்குவேஜ் பக்கா இருக்கணும், அந்த ரெஸ்பெக்ட் இருக்கணுன்றதுனால தான் ஹி ஹஸ் ரியலி ஒர்க் அவுட். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஆல் த லிரிக் ரைட்டர்ஸ், மிஸ்டர் கபிலன் அண்ட் மதுர கவி அண்ட் கணேஷ் ராஜ், all of them have really worked hard. Thank you for giving such a wonderful this thing, song lyrics. So technicians patti ella already na nariya pesirukkar. Prashant Neel is a wonderful director, or a periya attempt inda pada vyathyasamana padanga. And the technicians yaar yaar work pannirukkaro avanga ella oru edho oru achieve pandrathukku, oru prove pandrathukku, namma talent prove pandrathukku da romba paasathoda pannirukkaro. Neenga support irukkano. தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.